தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் முறைகேடு நடைபெற்று வருவதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மருத்துவர்கள் கலந்தாய்வு மாறுதலிலும் பல குளறுபடிகள் நடந்திருப்பதாக மருத்துவர்களுக்கான போராட்ட குழு தலைவர் திரு பெருமாள் குற்றம் சாட்டியுள்ளார். அவரிடம் நாம் விளக்கம் பெறுவோம். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். ஆக்சுவலாக வந்து அந்த டிரான்ஸ்ஃபரில் வந்து என்ன பிரச்சனை, ஏன் வந்து உங்களை மையப்படுத்தி ஒரு சில புகார்கள்லாம் வெளிவந்திருக்கு? பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வில் அரசு மருத்துவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை நாங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். குறிப்பாக மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை கடந்த ஜூன் 22 பாதிக்கப்பட்ட 22 மருத்துவர்களையும் அழைத்து கொண்டு போய் பார்த்தோம். அப்பொழுது நாங்கள் அமைச்சர்களிடம் தெரிவித்த போது, அப்படி என்ன பாதிப்பு என்று நினைக்கிறீர்கள் என்று அமைச்சர் எங்களிடம் கேட்டார். நாங்கள் சொன்னோம், உதாரணமாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு சிறப்பு மருத்துவர் மேற்படிப்பு படித்த அந்த தன்னுடைய தகுதிக்கேற்ற பணியிடத்தில் தான் அமர வைக்க வேண்டும். அப்படி அமர வைத்தால்தான், குறிப்பாக ஒரு இருதய மருத்துவராக இருந்தால் அவர் இருந்தால்தான் தேடி வரும் பிரச்சனைக்காக வரும் அந்த நோயாளிக்கு உரிய தீர்வை தர முடியும், சேவை ஆற்ற முடியும். அதை விடுத்து மற்றவர்கள் அமர்ந்தால் அந்த நோயாளிக்கும் பயன் தராது, மருத்துவருக்கும் அந்த அனுபவம், துறை ரீதியான அனுபவம் கிடைக்காததால் மருத்துவரும் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது இப்ப நீங்க சொல்றது வந்து இருதய நோய் பிரிவில் வேற மருத்துவர்கள் வந்து பணியமர்த்துறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொன்னேன், இதை போன்று பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு மருத்துவர்கள் இருப்பது நல்லதல்ல. இது வந்து NMC என்று சொல்லப்படும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளுக்கும் எதிராகவும் உள்ளது என்பதை நாங்கள் அமைச்சரிடம் தெரிவித்தோம். அமைச்சர் உடனடியாக இதை புரிந்து கொண்டு எங்கள் முன்னாலே மருத்துவக் கல்வி இயக்குநர் அவர்களுக்கு தொலைபேசி மூலம் பேசினார்கள். அதாவது இந்த கவுன்சிலிங்கில் பாதிக்கப்பட்ட மருத்துவர்களை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அத்துடன் எங்களிடம் என்ன தெரிவித்தார் என்றால், நீங்கள் வந்து நேர டிஎம்ஏ போய் பாருங்கள், உங்கள் கூடவே வந்து என்னுடைய ஸ்பெஷல் PA மிஸ்டர் வரதராஜனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போலவே நாங்கள் அங்கு சென்றோம். அங்கு டிஎம்ஏ ஆஃபீஸில் வந்து அந்த 22 மருத்துவர்களையும் தனித்தனியாக ஒவ்வொருவராக ஆய்வு செய்து அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது முடிவாகியது. எனவே ஓரிரு நாட்களில் அவர்களுக்கு உரிய ஆணை வழங்கப்படும், நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார்கள். இருப்பினும் கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் கடந்த நிலையிலும் மருத்துவர்களுக்கு நீதி கிடைக்காததால் நாங்கள் இன்று போராட்டத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து இப்போ போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன விதமான போராட்டங்களை வந்து முன்னெடுக்க போறீங்க? முதற்கட்டமாக வருகின்ற செப்டம்பர் 28 சென்னையில் குடும்பத்துடன் அரசு மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளோம். இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்றதை பார்த்தா சுகாதாரத்துறை வந்து முறையாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? சுகாதாரத்துறையில் பல்வேறு சிரமங்களுடன் கனத்த இதயத்துடன் 19,000 அரசு மருத்துவர்களும் பணி செய்து வருகின்றோம். இதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டு எங்கள் வேதனைகளுக்கு விடுவு ஏற்படுத்துவார்கள் என்று நாங்கள் இன்று வரையும் நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றோம். உங்கள் தலைமையில் வந்து அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு வந்து செயல்படுது, அதில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? எங்களிடம் கிட்டத்தட்ட 5,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஆதரித்த வண்ணம் உள்ளார்கள். இப்போ நீங்கள் சொல்லிட்டு 5,000 பேர் இருக்கான்னு சொல்றீங்க, ஆனால் அமைச்சர் வந்து அதை மறுக்கிறார்ல, அவர் வந்து ஒரு சிறிய எண்ணிக்கையில் வந்து டாக்டர்ஸை கூட வச்சுன்னு ஏதாவது வந்து ஆப்ளிகேஷன் கொண்டு வந்து அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொண்டு கேட்குறாரு, இல்லைன்னா ஏதாவது சும்மா பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்வசாதாரணமாக அவங்கள வந்து ஒரு ஒதுக்கி வச்சுட்டு போகிற மாதிரி தான் அவருடைய பேச்சு வந்து தெரியுது. எங்களுக்கு அமைச்சர் அவர்கள் பேசியது வருத்தமளிப்பதாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை அரசாணை 354 12 ஆண்டுகள் ஊதியப்பட்டு 4 தரப்பட வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையாக இருந்தாலும் சரி, நேர்மையாக கவுன்சிலிங் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இது
ஏதோ ஒரு சில மருத்துவர்களின் கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்த 19,000 அரசு மருத்துவர்களின் கோரிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதை அமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தா இந்த இடமாறுதலா இல்ல வந்து ஊதிய உயர்வா? நீண்ட காலமாக போராடி வருகின்ற அரசாணை 354 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், தற்போது கவுன்சிலிங்கால் பாதிக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு, நாங்கள் கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர் விவேகானந்தனின் மனைவிக்கு கல்வி தகுதிக்கேற்ற அரசு வேலை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம். அந்த அரசாணை வந்து எந்த ஆட்சியில் டாக்டர் போடப்பட்டது? 2009 டாக்டர் கலைஞர் ஆட்சியில் அரசு மருத்துவர்களுக்காக போடப்பட்ட அரசாணை தான் அரசாணை 354. நாங்கள் 2019 அதிமுக ஆட்சியில் போராட்டத்தில் இருந்தபோது, குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சாகுமுறை உண்ணாவிரதம் மேற்கொண்ட போது, நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த அன்றைய எதிர்கட்சி தலைவரும் தற்போதைய முதல்வருமான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களிடம் தெரிவித்த உறுதிமொழி என்னவென்றால், மருத்துவர்கள் தங்களை மறுத்திக் கொள்ள வேண்டாம், அடுத்து அமையும் நமது ஆட்சியில் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார்கள். இருப்பினும் இன்றுவரை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பது உண்மையில் மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது. இந்த கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கு யார் காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிராகரிக்கப்படுவதற்கு யார் காரணமாக இருக்கும் என்று எங்களால் யூகிக்க முடியவில்லை. அதே நேரம் கடந்த ஆட்சியில் வேதனை அனுபவித்த மருத்துவர்களுக்கு விடியலாக அமைந்த இந்த திமுக ஆட்சியில் நிச்சயமாக எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க, மறைந்த மருத்துவர் திரு விவேகானந்தனுடைய மனைவிக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு. அந்த கொரோனா காலத்துல வந்து பல மருத்துவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க, குறிப்பா வந்து அவருக்கு மட்டும் கேட்க வேண்டிய காரணம் என்ன? நல்ல கேள்வி. கொரோனாவால் 11 அரசு மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு மாநில அரசிடமிருந்து நிவாரணம் எதுவும் கிடைக்கவில்லை. அதையும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அதில் குறிப்பாக மருத்துவர் விவேகானந்தனின் மனைவி அரசு வேலை கேட்கின்றார்கள், மற்றவர்கள் யாரும் கேட்கவில்லை. மேலும் மருத்துவர் விவேகானந்தனின் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக இருக்கின்றது, குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு கூட சிரமப்படுகின்றார்கள் என்பதை கேள்விப்பட்டு, நாங்கள் அவர்கள் கோரிக்கைக்காக அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று பல தடவை அமைச்சரை சந்தித்து விட்டோம், சுகாதாரத்துறை செயலாளர்களை சந்தித்துள்ளோம். ஆனால் இன்று வரை ஒரு கொரோனா பேரிடரில் மக்களை காப்பாற்ற போராடிய பணி செய்த மருத்துவர் உயிரிழந்து அவருடைய குடும்பம் தத்தளிப்பதை இந்த அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் நடத்திய வண்ணம் உள்ளோம். இருப்பினும் கோரிக்கை நிறைவேறவில்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ மருத்துவ சேவை அப்படின்றது ஒரு எசென்சியல் சேவை தான். அப்படி இருக்கும்போது பப்ளிக் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஒரு வாரம் 7 நாள் 8 நாள் இது மாதிரிலாம் வந்து போராட்டம் பண்ணுறது எந்த வகையான நியாயம், எங்களுக்கு வந்து உரிய வந்து மருத்துவ சேவை வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? நல்ல கேள்வி. நாங்கள் காலவரையிட்ட வேலை நிறுத்த போராட்டம் 2019 நடத்திய போது கூட, அவசர சிகிச்சை பிரிவு, காய்ச்சல் பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவுக்கெல்லாம் வந்து நாங்கள் விதிவிலக்கு அளித்து மருத்துவர்கள் கையெழுத்து போடாமலேயே அங்கு மருத்துவர்கள் வேலை செய்தார்கள், உயிர்களை காப்பாற்றினார்கள். அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு மருத்துவரும் கிட்டத்தட்ட மாதா மாதம் 40,000 ரூபாய் வருமானத்தை இழந்த வண்ணம் பணி செய்து வருகின்றோம். மற்ற மாநிலங்களில் உள்ள MBBS மருத்துவர்களை விட இங்குள்ள MBBS சிறப்பு மற்றும் உயர் சிறப்பு மருத்துவர்கள் 40,000 ரூபாய் குறைவாக ஊதியம் வாங்கி வருகின்றோம். இருந்தபோதும் நாங்கள் பணி செய்த வண்ணம் தான் உள்ளோம். எனவே இப்போது கூட நாங்கள் அறிவித்துள்ள போராட்டம், குறிப்பிட்ட மருத்துவர்கள்
அதுவும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாங்கள் நடத்துகின்றோமே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து பணிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாநில முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தான் எங்கள் போராட்டம் இருக்குமே தவிர மக்களுக்கு எதிரானவோ அரசுக்கு எதிராகவோ கூட நாங்கள் போராட்டம் நடத்தவில்லை. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி உங்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு ஊதியம் குறைவு அப்படின்றத நாங்கள் வந்து மனப்பூர்வமாக ஏற்கிறோம், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு பொது புத்தியோடு அதை பார்க்கும்போது அரசு மருத்துவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து மருத்துவமனைக்கு வர்றதில்லை, அவங்க வந்து பிரைவேட்டாக வந்து கிளினிக் வச்சு அதில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, சர்ஜரி ஆகட்டும் எல்லாமே வெளில தான் பண்ணுறாங்க, பெயரளவுக்கு வந்து அவங்க அரசு மருத்துவமனை வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு. அதுக்கு வந்து உங்கள் பதில் டாக்டர், இதை நாங்கள் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் ஒன்று, அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளிலோ கிளினிக்குகளிலோ தங்கள் பணி நேரத்தை தவிர வேலை செய்யலாம் என்று நம்முடைய தற்போதைய அமைச்சர் அவர்கள் முதல் தடவை எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது கூட இதைத்தான் முதலில் தெரிவித்தார்கள். அடுத்தது, நாங்கள் யாரும் மத்திய அரசு மருத்துவர்களைப் போல நான் பிராக்டிசிங் அலவுன்ஸ், அதாவது பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு குறிப்பிட்ட 20% அடிப்படை ஊதியத்தில் 20% தரப்பட வேண்டும், நான் பிராக்டிசிங் அலவுன்ஸ் நாங்கள் யாருமே வாங்கவில்லை. அடுத்தது, இங்கு மருத்துவர்கள் கடமையோடு பணி செய்து வருகின்றோம், அதனால்தான் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் பல்வேறு விருதுகளை வாங்கிய வண்ணம் உள்ளோம். இது அர்ப்பணிப்போடு மருத்துவர்களின் பங்களிப்பினால்தான் சாதிக்க முடிந்துள்ளதே தவிர மருத்துவர்கள் யாரும் வேலை செய்யவில்லை என்றால் இந்த அளவுக்கு வாங்கியிருக்க முடியுமா, சாதித்திருக்க முடியுமா? அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்த்தால், இங்கு மருத்துவர்களுக்கு நீதிமன்ற குமஸ்தாவை விட குறைவான ஊதியம் தரப்படுவதாக நீதிமன்றமே பல தடவை தெரிவித்துள்ளது. இந்த அளவுக்கு குறைவான ஊதியத்தில் ஒவ்வொரு மருத்துவரும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேறு வழியின்றி தரக்கூடிய சம்பளத்தை வைத்து சமாளிக்க முடியாமல், போதிய ஓய்வு எடுக்க முடியாமல், தூங்காமல் மாலையிலும் இரவிலும் கிளினிக்குகள் சென்று தனியார் மருத்துவமனைகள் சென்று வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளியுள்ளதே இந்த அரசு. நீங்களே ஊதியத்தை தராமல் எங்களை இந்த மாதிரி சிரமத்துக்கு தள்ளிவிட்டு ஆனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டல போயிட்டு ஏதோ பயங்கரமா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றது உண்மையிலேயே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக உள்ளதாகவே நாங்கள் நினைக்கின்றோம். டாக்டர், அடுத்ததாக வந்து இது முக்கியமான கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஓபி சொல்லுவாங்க அவுட் பேஷண்ட் புறநோயாளிகள் பிரிவு, அது வந்து அரசு மருத்துவமனை 4 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பொதுவாக வந்து இப்போ ஜென்ரலாக வேலைக்கு போகிறவங்க வந்து 4 மணிக்கு மே வந்து 4 மணிக்குள்ளே வந்து மருத்துவர்களை பார்க்கறது இயலாத காரியம். அதனால் அந்த ஓபியினுடைய நேரத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஒரு 6 மணி 7 மணி அப்படி இல்லைனா வந்து இரவு முழுவதும் பார்க்குற மாதிரி? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. உண்மையிலே வந்து மருத்துவமனைகள் 24 மணி நேரமும் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. அவசர சிகிச்சைக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் மருத்துவமனைக்கு வரலாம். நார்மலாக பார்க்கக்கூடிய ஓபி காலையில் வரணும். ஸோ அந்த நேரத்தில் காலையில் வந்து ஓபி பார்க்குறப்போ பிளட் டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து தேவையான அனைத்து பரிசோதனைகளையும் செய்வதோடு எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுது, உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளவர்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம். இல்லை, இப்போ 4 மணிக்கு மேலே வந்து ஒருத்தர் அரசு மருத்துவமனைக்கு வர முடியல அப்படின்னும் போது அவரும் தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்து ஏற்படுது. அதனால் அந்த கால அளவை நீட்டிச்சா அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் ஏதாவது இப்போ யோசிச்சிருக்கீங்களா, இல்லை மனசாக அரசுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கான பதில் என்னவாக இருக்கும் என்றால், 7.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு 19,000 அரசு மருத்துவர்கள் மட்டுமே இருக்கும்போது பதில் உங்களுக்கே தெரியும். இதைத்தான் எங்கள் கோரிக்கைகளில் ஒன்றாக தொடர்ந்து நீண்ட காலமாக சொல்லி வருகின்றோம். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர் பணியிடங்கள் வேண்டும் என்று. எனவே இப்போது இருக்கும் மருத்துவர்களைப் போல் கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டால் நிச்சயமாக அதுவும் சாத்தியமாகும். இப்போ வந்து இந்த போதுமான அளவு மருத்துவர்கள் இல்லாதால் தான் பணிச்சுமை ஏற்படுதா? நிச்சயமாக, அதுதான் நான் சொன்ன கேள்வியிலேயே அதுக்கு பதில் இருக்குது. அதாவது திடீரென்று
ஃபீவர் அவுட் பிரேக்கு, நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஃப்ளூ காய்ச்சல் வருது, டெங்கு காய்ச்சல் வருது, இல்லை கொரோனா போன்ற பேரிடர் சமயமாக இருக்கட்டு, இந்த நேரத்தில் நாம் எதிர்பாராத வண்ணம் திடீர் திடீரென்று எத்தனைய அச்சுறுத்தல்கள் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு அரசு மருத்துவர்கள் எப்பொழுதும் உள்நாட்டு இராணுவத்தினரை போல் தயாராக உள்ளோம். அதே நேரம் எங்களின் பணிச்சுமையை, எங்களின் சிரமத்தை அரசு இன்றுவரை சிந்தித்ததில்லை, எங்கள் மீது அரசின் பார்வை விழவில்லை என்பதுதான் எங்களுக்கு உண்மையிலேயே வந்து வருத்தமாக இருக்கிறது. வந்து அரசு மருத்துவர் வட்டாரத்தில் விசாரிக்க போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹவுஸ் சர்ஜன் அதுக்கப்புறம் அவங்க மேல பிஜி, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கடுமையான பணிச்சுமையில் இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து சில சமயம் தற்கொலைக்கு கூட தள்ளப்படுறாங்க. அவர்களுக்கு மேலே இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து பணிச்சுமை இல்லை அப்படின்றாங்க. அதை வந்து எங்க கூட அவங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. நிச்சயமா வந்து பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே இருக்கிறோம். அந்த ப்ரொசீஜர் படி அவங்களுக்கு வந்து லேர்னிங் பீரியட்ல அவங்க ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நோயாளிகளை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து எங்ககிட்ட வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை தவிர வந்து அவங்களுக்கு வந்து பணிசுமை அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து மருத்துவத்துறையில் பணிசுமை அதிகமாகத்தான் இருக்கிறது. பயிற்சி மருத்துவர்கள் முதல் மூத்த மருத்துவர்கள் வரையும் அனைவருக்கும் வேலைப்பளு அதிகமாக உள்ளது. இப்போ வந்து தமிழ்நாடு தான் வந்து இப்போ இந்தியாவிலேயே மருத்துவத்துறையின் தலைநகரம்னு சொன்னால் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு கூற்று உண்டு. அது வந்து உண்மைதானா? உண்மைதான். கேரளா வந்து பல்வேறு விஷயங்களில் முதலிடம்னு சொன்னாலும் வேறு பல பல விஷயங்களில் வந்து பல செயல்பாடுகளில் தமிழகம் வந்து முன்னணியில் உள்ளது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, கேரளாவில் பிரசவங்கள் அதிக எண்ணிக்கையில், இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அதிக எண்ணிக்கையில் கேரளான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் கேரளாவில் வந்து தனியார் மருத்துவமனைகளின் பங்களிப்பு அதிகமாக உள்ளதால் மொத்தத்தில் கேரளா வந்து முதலிடத்தில் இருக்கலாம். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் அதிகமாக பிரசவங்கள் நடப்பது தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது. எனவே அரசு மருத்துவமனைகளின் பங்களிப்பின் மூலம் முதலிடத்தில் என்றே தமிழகத்தை சொல்ல முடியும். இல்ல டாக்டர், ஆக்சுவலா இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கம்பேர் டு கேரளா தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமா இருக்கு. பிரபல மருத்துவமனைகள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து கேரளாவில் வந்து அதிக தனியார் மருத்துவமனைகள் இருக்காங்க அப்படின்றது எந்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? இல்ல, இது வந்து ஏற்கனவே வந்து அந்த புள்ளிவிவரங்கள்ல தெளிவாகவே குறிப்பிடப்பட்டிருக்குது. பிரசவங்களை பொறுத்த வரைக்கும் அரசின் கொள்கை முடிவாக இருக்கட்டு, முத்துலட்சுமி திட்டத்தை திறமையாக செயல்படுத்துவதாக இருக்கட்டு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் அரசு மருத்துவமனைகள் வரை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் அர்ப்பணிப்பான உழைப்பாக இருக்கட்டு, ஆனால் உண்மையில் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது. பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் அதிக எண்ணிக்கையில் நடக்கின்றன. ஆக்சுவலாக பொதுவான புள்ளிவிவரங்கள் பார்த்தோம்னா கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு வருது. ஐந்தாவது இடத்துல தான் வந்து சுகாதாரத்துறை தமிழ்நாட்டில் இருக்கிறத சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலாக வந்து இப்போ நோயாளிகள் மருத்துவர்கள் ரேஷியோ பிரகாரம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து போதுமான அளவு இருக்கா? அது ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா? நல்ல கேள்வி. தமிழகத்தில் மருத்துவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது, மருத்துவ கல்லூரிகள் எண்ணிக்கையும் மிகவே அதிகமாக உள்ளது. எனவே இதற்கு மேல் அரசு மருத்துவ கல்லூரிகள் தொடங்க வேண்டாம், அரசு மற்றும் தனியார் தமிழகத்தில் தேவையில்லை என்று நாங்கள் கோரிக்கைகளில் ஒன்றாகவே அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றோம். அதே நேரத்தில் 1.5 லட்சம் மருத்துவர்கள் தமிழகத்தில் இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளில் பணி செய்யும் மருத்துவர்கள் வெறும் 19,000 மருத்துவர்கள் மட்டுமே இருக்கின்றோம். எனவே அரசு மருத்துவமனைகளில் எங்களின் வேலைப்பளு அதிகமாகவே இருக்கின்றது. அதை காரணம் காட்டி தமிழகத்தில் மேலும் மேலும் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவது கண்டிப்பாக வந்து சரியாக இருக்காது. எனவே அரசு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், மக்களுக்கு இன்னும் சேவை எளிதில் கிடைக்க வேண்டுமென்றால், சுகாதார கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதாக இருந்தால், அரசு மருத்துவமனைகளில் நியமிக்கப்படும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை 2 முதல் 3 மடங்கு அதிகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக
தாலுக் மருத்துவமனை, மாவட்ட அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அங்கேயும் வந்து இருதய சிறப்பு நிபுணர், நரம்பியல் சிறப்பு நிபுணர் உட்பட அனைத்து சிறப்பு மற்றும் உயர் சிறப்பு மருத்துவர்கள் மக்களுக்கு சேவை அளிக்கும் வண்ணம் நியமிக்கப்பட வேண்டும். அதைத்தான் நாங்கள் அரசிடம் எதிர்பார்க்கின்றோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு மருத்துவர் வந்து பேசும்போது சொன்னாங்க, என்னன்னா நிறைய வந்து இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முஸ்ட்டு வெளில ஆரம்பிச்சிட்டாங்க. மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரின்ற அடிப்படையில் நிறைய பேர் வராங்க. ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களும் வந்து இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மாதிரி ஸ்விக்கி சொமாட்டோவில் போய் சேர்ற அளவு கூட நிலைமை ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எச்சரிக்கையை வந்து முன் வச்சாங்க. அது அது அதே இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதான், நான் அதுதான் சொன்னேன். இதற்கு மேல் வந்து மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவது நிச்சயமாக சரியாக இருக்காது. அதே நேரம் இருக்கின்ற மருத்துவர்களை தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் இங்கே இருக்கிற மருத்துவர்கள் வந்து மற்ற மாநிலங்களிலோ வெளிநாடுகளுக்கோ போய் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாங்க இருக்கிறாங்கிறது மருத்துவ அரசுக்கு நன்றாகவே தெரியும். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வரும். நீங்க வந்து இந்த 28ஆம் தேதி அறிவிச்சிருக்கிற உண்ணாவிரதத்துல முக்கியமான கோரிக்கைகள் வந்து என்னென்ன வைக்க போறீங்க அரசின் முன்? நீங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? கலைஞர் கொடுத்த அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 வழங்கப்பட வேண்டும். பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வில் பாதிக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு நீதி வேண்டும். பணியிட மாறுதல் மட்டுமல்ல, பதவி உயர்வுக்கான கலந்தாய்விலும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக இரத்த வங்கியில் பணிபுரிய அங்கு பதவி உயர்வு பெற அதற்கான பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசின் என்னும் படிப்பு படித்த தகுதியுள்ள மருத்துவர் இருக்க, அந்த அதற்கான படிப்பு படிக்காத அந்த துறையில் பணி செய்ய வேண்டிய அனுபவம் இல்லாமல் அங்கு ஒரு மருத்துவரை பதவி உயர்வு கொடுத்து அமர வைத்துள்ளார்கள். இது நாங்கள் பல தடவை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். இருப்பினும் அந்த மருத்துவருக்கு பதவி உயர்வு வழங்கியது ஏன் என்று, இன்று வரை தகுதியில்லாத ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கியது ஏன் என்று இன்று வரை எங்களுக்கு எந்த விதமான விளக்கமும் தரப்படவில்லை. இதற்கும் சேர்த்துதான் நாங்கள் போராடி வருகின்றோம். கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர் விவேகானந்தன் மனைவி திவ்யா விவேகானந்தனுக்கு கல்வி தகுதிக்கேற்ற வேலை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக வருகின்ற 28ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மருத்துவர்கள் மீண்டும் மீண்டும் உண்ணாவிரதம் மேற்கொள்வதை விரும்ப மாட்டார்கள் என்று நினைக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் போராட்டத்திற்கு முன்னதாகவே எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்கள் வேதனையை தீர்க்க முன்வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.